Ravi Colors. இது Ravi Departmental Stores இன் ஒருங்கம். Multi-branded innerwears. எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ். 90s, night suits, sports wear, track pants என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். Ravi Colors. ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி. புதுச்சேரியை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தலைவர் சந்திரன் தெரிவித்ததைத் தொடர்ந்து சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தையொட்டி ஜூன் 23ஆம் தேதி புதுச்சேரி காந்தி திடலில் புதுச்சேரி காவல்துறை மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் காலை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதுச்சேரி காவல்துறை சார்பில் போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. இதனை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், 130 கோடி மக்களில் 10 கோடி மக்கள் போதைக்கு அடிமையாக உள்ளனர் என்றும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்த அவர், போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்றும் அதற்கான விழிப்புணர்வு தான் இந்த ஓட்டம் என்றும் தெரிவித்தார். போதை தடுப்புக்காக அவர்கள் மிகப்பெரிய ஓட்டம், போதை தடுப்பு ஓட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இது இந்த காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் 130 கோடி மக்களில் 10 கோடி மக்கள் ஏதாவது ஒரு வகையில் போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்று சொல்கிறது புள்ளி விவரம். இது மிக அதிகப்படியான எண்ணிக்கை. உலகம் முழுவதும் போதை இருந்தாலும் நமது நாட்டு பழக்க வழக்கத்தின்படி, நமது நாட்டின் பண்பாட்டின்படி, நமது இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த போதை மிகுந்த ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள், மன ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள், சமுதாய ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆக அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் இந்த போதை பழக்கத்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.